நமது மினாலயா தொலைக்காட்சியில் விஜயதசமி நாளான இன்று ஜெகன் மாதா துர்கை. விஜயதசமி நாளை வட இந்தியாவில் ராமன் ராவணனை கொன்ற நாளாக ராம்லீலா என்று விழாவாக கொண்டாடப்படுகிறது. அதே நாளில் தென்னிந்தியாவில் மகிஷாசுரனை துர்கை வென்ற நாளை விஜயதசமி விழாவாக கொண்டாடப்படுகிறது. மகிஷாசுரன் என்னும் அரக்கன் பல சக்தி வாய்ந்தவனாக விளங்கினான். மூன்று உலகங்களையும் ஆளும் வல்லமை உள்ளவன். ஒருமுறை பல வகையான யாகங்களையும் தவங்களையும் புரிந்தான். படைக்கும் கடவுளான பிரம்ம தேவரை தரிசித்தான். அப்போது மகிஷாசுரன், தெய்வமே, என்னை நீங்கள் அழிவில்லாதவனாக மாற்றிவிட வேண்டும் என்று வரம் கேட்டான். பிரம்ம தேவரோ, இறப்பில் இருந்து யாரும் தப்ப முடியாது, நீ வேறு வரத்தை கேள் என்றார். மகிஷாசுரன், உடனே எனக்கு மரணம் ஒன்று இருந்தால் அது ஒரு பெண்ணின் கைகளால் தான் நடக்க வேண்டும் என்று பிரம்மனிடம் வரம் கேட்டான். பிரம்ம தேவரும் உன் விருப்பம் போல் நடக்கும் என்று வரத்தை அளித்தார். உடனே மகிஷாசுரனோ, ஒரு பெண் என்னை எப்படி கொல்ல முடியும், வலிமையற்ற பெண் என்னை கொல்வது சாத்தியமே இல்லை, எனக்கு நீங்கள் அழிவில்லாத வாழ்க்கையை கொடுத்து விட்டீர்கள் என்று சிரித்து கொண்டே சென்றான். அங்கிருந்து சென்ற மகிஷாசுரன் தன் படைகளுடன் சென்று சொர்க்கலோகத்தையே தாக்கினான். தேவர்கள் அனைவரும் சிவன், பெருமான், விஷ்ணு ஆகியோரிடம் சென்று மகிஷாசுரனின் கொடுமைகளை பற்றி கூறினார்கள். உடனே மூன்று பேரும் மிகுந்த கோபம் அடைந்ததால் அவர்களின் நெற்றியில் இருந்து ஒரு ஒளி பிறந்து மூன்றும் ஒன்றானது. அதிலிருந்து ஆயிரக்கரங்களிடம் தோன்றிய ஒரு பெண் சிங்கத்துடன் காட்சியளித்தாள். அவள்தான் தேவி ஸ்ரீ துர்கை அம்மன். தேவர்கள் உடனே தேவி துர்கையிடம் சென்று மகிஷாசுரனை பற்றி கூறினார்கள். நீங்கள்தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று கூறினார்கள். அவ்வாறு கூறியதுடன் ஜெகன் மாதா துர்கை, சரஸ்வதி, லக்ஷ்மி மூன்று தேவிகளும் மகிஷாசுரனை வதம் செய்ய சென்றார்கள். மூன்று தேவிகளும் மூன்று மூன்று நாளாக போராடி கடைசியாக மூன்றாவது நாளில் துர்கை தோன்றினாள். அப்போது மகிஷாசுரனோ, போயும் போயும் ஒரு பெண்ணா என்னை கொல்லப் போகிறாள் என்று அலட்சியம் பேசினான். அப்போது துர்கையோ, நான் சாதாரண பெண்ணல்ல, பிரம்மாவின் வரத்தை காப்பாற்ற வந்தவள். நீ ஒரு பெண்ணின் கையால் இறக்க வேண்டும் என்று வரத்தை வாங்கியிருப்பதால் அதற்காகத்தான் நான் இங்கு வந்துள்ளேன். உடனே மகிஷாசுரனோ தன் உருவத்தை சிங்கம் தோற்றத்திற்கு மாற்றிக்கொண்டான். துர்கையோ சிங்கத்தின் தலையை நசுக்கினாள். உடனே தன் உருவத்தை யானை தோற்றத்திற்கு மாற்றிக்கொண்டான். துர்கையோ யானையின் தந்தத்தை வெட்டினாள். அவன் எருமையாக மாறினான். அவன் தலையை வெட்டி மகிஷாசுரனை வதம் செய்தாள் துர்கை அம்மன். தேவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். இந்த நாளையே விஜயதசமி நாளாக கொண்டாடப்படுகிறார்கள். மினாலயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய விஜயதசமி நல்வாழ்த்துக்கள்.